சென்னை வியாசர்பாடியைச் சேர்ந்த ரவிக்குமார் மகள் பிரியா வயது பதினேழு தனியார் கல்லூரியில் யூஜி படித்தார் ஏழ்மை குடும்பத்தில் பிறந்த பிரியா சிறந்த கால்பந்து வீராங்கனை மாநில போட்டிகளில் விளையாடி வந்தார் சமீபத்தில் மூட்டு வலியால் அவதிப்பட்ட பிரியா கொளத்தூர் பெரியார் நகர் அரசு மருத்துவமனைக்கு போனார் பரிசோதித்த டாக்டர்கள் ஜவ்வு விலகியிருப்பதாக கூறி அறுவை சிகிச்சை செய்தனர் விரைவில் குணமாகி கால்பந்து களத்துக்கு போவோம் என நினைத்த பிரியாவுக்கு இன்னும் வலி வீக்கம் அதிகமானது மேல் சிகிச்சைக்காக சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார் பரிசோதித்த டாக்டர்கள் ஏற்கனவே ட்ரீட்மெண்ட் பார்த்தவர்கள் தவறாக கட்டுப்போட்டதால் ரத்த ஓட்டம் தடைபட்டு கால் அழுகும் நிலையில் இருப்பதை கண்டுபிடித்தனர் வேறு வழியின்றி வலது காலை அகற்றினர் ஆனாலும் அவரது உடல்நிலை மோசமடைந்தது காலை ஏழு பதினைந்து மணி வாக்கில் பிரியா இறந்தார் தவறான சிகிச்சைதான் எல்லாவற்றுக்கும் காரணம் என பெற்றோர் குற்றம் சாட்டினர் அழுதனர் இது தொடர்பாக ஏற்கனவே சுகாதாரத்துறை விசாரணை நடத்தியது தவறு செய்த இரண்டு டாக்டர்களை இப்போது சஸ்பெண்ட் செய்தது இறுக்கமாக கட்டுப்போட்டதே பிரியா மரணத்திற்கு காரணம் அவரது இறப்பு வேதனை அளிப்பதாக சுகாதாரத்துறை அமைச்சர் சுப்பிரமணியன் கூறினார் வீட்டில் ஒருவருக்கு அரசு வேலையும் குடும்பத்துக்கு பத்து லட்சம் ரூபாய் நிவாரணமும் வழங்கப்படும் என உறுதியளித்தார் மாணவிக்கு இரங்கல் கூறிய பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை திமுக அரசை சாடினார் இந்த ஆட்சியில் ஒவ்வொரு அரசுத் துறையும் அழிகிறது அதில் மருத்துவத்துறையும் சேர்ந்தது வேதனை மாணவி குடும்பத்துக்கு இரண்டு கோடி ரூபாய் வழங்க வேண்டும் என வலியுறுத்தினாா்